வெல்கம் டு லேர்ன் சம்திங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடியோ வீடியோ எடிட்டரில் உங்கள் வீடியோவில் எப்படி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைம் லைனுக்கு உங்கள் ஃபுட்டேஜை கொண்டு வந்ததும் இந்த கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் டைட்டில் அப்படின்னு ஃபஸ்ட்டே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எந்த பிளேஸ்மெண்ட்டில் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க, எவ்வளோ வேணுமோ ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ண பிறகு அந்த டைட்டில்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை இங்கே கீப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சேனல் நேமே கொடுக்குறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அதை இங்கேயே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை செலக்ட் பண்ணாமல் சைஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மாறாது. இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு சைஸு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் டெக்ஸ்ட்டை வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து எந்த பொசிஷனில் வேணுமோ அதை இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாகவும் பொசிஷன் செலக்ட் பண்ணலாம். இதில் இன்க்ரீஸ் பண்ணி அப்படி இல்லைனா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்கல் அலைன்மெண்ட்னு சொல்லிட்டு அதில் டாப் பாட்டம் அப்படின்னு கொடுத்தும் செலக்ட் பண்ணலாம். சென்டரே வச்சுக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே வச்சுக்கலாம். ஷேடோ உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஷேடோவோட ஆங்கிள் 10. இது ஷேடோ டிஸ்டன்ஸ். சாஃப்ட்னஸ் சாஃப்டாக வேணுமா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹார்டான லைனாக வேணுமா அப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேடோவே வேணும்னா கூட விட்டுடலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சாஃப்டாக வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படி இல்லை நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து வாட்டர் மார்க் மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே டைட்டில் போகிறோம், கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் தேவையோ ட்ராக் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவுக்கு வேணும்னா கூட ஃபுல் வீடியோக்கும் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு எடிட் போங்க. உங்களோட டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபான்ட் சைஸ் வச்சுருங்க.
ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கலர் வந்து ஒயிட்டாக இருந்தாலும் ஓகே, பிளாக்காக இருந்தாலும் ஓகே, அது உங்கள் வீடியோவை பொறுத்து எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்த பிறகு இங்கே கீழே ஒப்பாசிட்டி ஆக்சுவலி இந்த கீழே இருக்க ஒப்பாசிட்டி வந்து ஷேடோவோட ஒப்பாசிட்டி. நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஷேடோ கொடுத்தோம்னா அதோட ஒப்பாசிட்டியை இது கம்மி பண்ணுறதும் அதிகம் பண்ணுறதும். இப்போ நம்ம டெக்ஸ்டோட ஒப்பாசிட்டியை வந்து டைட்டிலில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்க ஒப்பாசிட்டியை அப்படியே குறைச்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு அது வச்சுக்கோங்க. சைஸ் இன்னும் கூட வேணால் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். நைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.